பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் எப்படி மதிப்பெண் கணக்கிடப்படும் அப்படிங்கிறத பற்றி தான். ஏற்கனவே சிபிஎஸ்இ வந்து 10th 11th 12th மதிப்பெண் அடிப்படையில் 30-40% அடிப்படையில் மதிப்பெண் வழங்குவதாக சொல்லப்பட்ட நிலையில், இதே போல தான் நமக்கு ப்ளஸ் டூலையும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். அதில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் மாறி இருக்குது. அதாவது 10th 50%, 11th எடுத்த எக்ஸ்டர்னல் மார்க்கில் 20%, அடுத்து 12th எடுத்த இன்டர்னல் மார்க்கில் இருந்து 30% சேர்த்து 100% வழங்க இருக்கிறது. இப்போது நமக்கு வந்து ஒவ்வொரு மாணவரும் இப்போ ப்ளஸ் டூ படிக்கின்ற மாணவர்கள் எவ்வாறு தங்களுடைய மதிப்பெண் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற பதிவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ விளக்கம் நான் ஒரு எடுத்துக்காட்டோட ஏற்கனவே நம்ம பதிவில் சொல்லியிருக்கோம், அதே போல் இப்போ எடுத்துக்காட்டிருக்கோம். இப்போ ப்ளஸ் டூ மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய மதிப்பெண்ணை எடுத்து வச்சுக்கோங்க. 10th மதிப்பெண், 12th மதிப்பெண் மற்றும் 11th மதிப்பெண் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வாருங்கள் இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னால் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே தர பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாருங்கள் பதிவிற்கு செல்லலாம். இப்போது பாருங்கள், இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேயில் நான் வந்து மணி அப்படின்னு ஒரு பேரில் உள்ள மார்க் கொடுத்துருக்கேன். ஆனுவல் மார்க் ஆஃப் மணி 10th ஸ்டாண்டர்டின் 2019 எடுத்த மார்க்கு, தமிழில் 83, இங்கிலீஷில் 86, மேத்ஸில் 90, சயின்ஸில் 84, சோசியல் சயின்ஸில் 93, மொத்தம் 436 மார்க்கு. இதில் நம்ம 10th மார்க்கில் 50% அப்படிங்கிறது வந்து பெஸ்ட்டு 3. இந்த மதிப்பெண்ணில் பெஸ்ட்டு 3 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 86, மேத்ஸில் 90, சோசியல் சயின்ஸில் 93. இந்த பெஸ்ட்டு 3 மார்க் எடுத்துக்கிட்டேன். இந்த மூணுடைய டோட்டல் 269. இதை மூணால் நான் டிவைட் பண்ணேன்னா 44.8 மதிப்பெண்கள் வருது. அப்போது 10th மதிப்பெண்ணில் இந்த மாணவருக்கு 45 மதிப்பெண்ணை நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நீங்கள் ப்ளஸ் டூவில் ஒரு 45 மார்க்கை போட்டுக்குங்க. ப்ளஸ் டூவில் 6 சப்ஜெக்ட் இருக்கும், தமிழ் இங்கிலீஷு, இது போக 4 ஆப்ஷனல், ஒன்று ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்ஸ் இருக்கலாம், அல்லது எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஹிஸ்ட்ரி அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கலாம். எல்லாத்துக்கும் இந்த 45 மதிப்பெண்ணை போட்டுக்குங்க. அடுத்ததாக உங்களுடைய 11th மதிப்பெண்ணுக்கு வாங்க. இந்த 11th வந்து எக்ஸ்டர்னலில் நீங்கள் என்ன மார்க் வாங்கினீங்களோ அந்த மதிப்பெண். இந்த மாணவர் உதாரணமாக வந்து ஒரு பயாலஜி குரூப் எடுத்துருக்காரு. தமிழில் பாருங்கள், அந்த இன்டர்னல் மார்க்கை விட்டுறணும், எக்ஸ்டர்னலில் தமிழில் 75 மார்க்கு 90 வாங்கியிருக்கிறாரு, இங்கிலீஷில் 63 மார்க்கு 90 வாங்கியிருக்கிறாரு, மேத்ஸில் 82 மார்க்கு 90, ஃபிசிக்ஸில் 53 மார்க்கு 70, ஏன்னா ப்ராக்டிக்கல் 30 மார்க்கு, கெமிஸ்ட்ரியில் அதே மாதிரி 54 மார்க்கு 70, பயாலஜியில் 39 மார்க்கு 70. இதில் வந்து நாம் 90% இந்த 90ல் இருந்து 20% மட்டும் கேல்குலேட் பண்ணணும். அதாவது தமிழில் 75 அப்படிங்கிறத 75/90 × 20% போடணுங்க. போட்டிங்கன்னா வந்து கரெக்டாக ரவுண்டாக வந்துச்சுன்னா போட்டுருங்க, இல்லை 0.5 மேலே வந்துச்சுன்னா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, குறைவாக வந்தால் விட்டுருங்க. இந்த மாணவர் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 75/90 × 20% போட்டிங்கன்னா அவர் 17 மார்க்கு, இங்கிலீஷில் 14 மார்க்கு, மேத்ஸில் 18 மார்க்கு, ஃபிசிக்ஸில் 12 மார்க்கு, கெமிஸ்ட்ரிலையும் 12 மார்க்கு, பயாலஜியில் பார்த்திங்கன்னா 9 மார்க்கு. இந்த மார்க்கை தனியாக எடுத்து வச்சுங்க. ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட் மார்க் வந்து நம்ம ஒரு 45 மதிப்பெண் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எடுத்து வச்சுக்கிட்டோம், 11th மார்க்கையும் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இன்டர்னல் மார்க் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்டில் பெரும்பாலும் எல்லா மாணவர்களுக்கும் வந்து இன்டர்னல் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அப்படி போடாமல் இருந்தால் மட்டும் மாறுபடும், இல்லைனா எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. உதாரணமாக இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு மாணவர்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு பதிலாக எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சியாக இருந்தால் எல்லாமே 10/10 மதிப்பெண்கள் தான். அப்படின்னாலும் 30% அப்படின்பது கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் 30% மதிப்பெண்கள் கிடைக்கும். அப்போ நான் பார்த்துங்க, இந்த 30 போட்டுட்டேன். ஏற்கனவே நம்ம பதிவில் போடும்போது 40% கால்குலேட் பண்ணி போட்டிருந்தோம், இப்போ 30% போட்டாச்சு. இப்போ இந்த கன்சால்டேட்டட் மார்க்குக்கு வாங்க. இதோ இந்த கன்சால்டேட்டட் மார்க் வெயிட்டேஜ் மார்க்கு பாருங்கள், இப்போ மணிக்கு நான் கொடுத்துருக்கேன். நாம் கால்குலேட் பண்ணபடி 50% அவர் எடுத்திருந்தார். அந்த 50%, 10th எல்லாத்துக்கும் 45 மார்க் போட்டுட்டேன், 11th 20%, அதாவது இந்த எக்ஸ்டர்னல் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் 20% பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணி வச்ச அந்த முந்தின டேபிளிலிருந்து எடுத்து போட்டாச்சு. 12th இன்டர்னலில் ஃபுல்லாக வாங்கினதுனால அதிலிருந்து ஒரு 30% எடுத்து போட்டு இந்த டோட்டல் போட்டிருக்கேன் பாருங்கள். தமிழில் அவர் 92 மார்க்கு, இங்கிலீஷில் 89, மேத்ஸில் 93, ஃபிசிக்ஸில் 87, கெமிஸ்ட்ரியில் 87, பயாலஜியில் 84, டோட்டல் மார்க் 532. இது போல தான் ஒவ்வொரு மாணவர்களும் நீங்கள் கால்குலேட் பண்ணும். உங்களுக்கு கால்குலேஷனில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாம். உங்கள் ஒவ்வொரு
மாணவர்களும் தங்களுடைய மதிப்பெண் என்ன என்பதை இப்போவே பார்த்துக்கொள்ளலாம். சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போவே உங்களுடைய கட் ஆஃப் தெரிஞ்சிக்கலாம். உதாரணமாக இந்த மாணவருக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் இன்ஜினியரிங் கட் ஆஃப்னா மேத்ஸ் 93 ப்ளஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஒரு 87 பார்த்துட்டிங்கன்னா 180 கட் ஆஃப். அதே பயாலஜினா 84 ப்ளஸ் 87 171 கட் ஆஃப். இந்த மாதிரி தாங்க உங்களுடைய ப்ளஸ் டூ மதிப்பெண்ணை கால்குலேட் பண்ணோம். ஏற்கனவே நம்ம ப்ளஸ் டூ மதிப்பெண் சிபிஎஸ்சி சொல்லும் போது போட்டோம், அதுக்கு இதுக்கும் ரொம்ப வேறுபாடெலாம் இல்லை. டென்த்தில் 3 பெஸ்ட்டு சப்ஜெக்ட்லேருந்து எடுத்து அந்த ஆவரேஜை எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போட்டுக்கோங்க. லெவன்த்தில் உங்களுடைய எக்ஸ்டர்னல் மார்க்கு நல்லா பார்த்துங்க, இன்டர்னல் மார்க்கை விட்டுறணும். எக்ஸ்டர்னல் எடுத்த மார்க்லேருந்து 20%, ப்ளஸ் டூவில் இன்டர்னல் மதிப்பெண்களுடைய 30% சேர்த்து மொத்தமாக மார்க்கு, உங்களுடைய மார்க்கு இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணி போட போகிறாங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு வந்துடும். மாணவர்கள் உங்களுடைய மார்க்கை சுயமாக நீங்கள் பரிசோதனை செய்து பார்த்துக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய சக மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனல். நன்றி, வணக்கம்.